டேய் மாப்ளே, ஃபோன் வாங்குறத நான் சோப்பு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது அவ சொல்ற ஃபோனு 40,000 to 50,000 வரைக்கும் ஆகும். அதுங்குள்ளயும் அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி வேற பெற்றுவா, உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுல உக்காந்து 6 மணிக்கு மேல டிவி சீரியல் பார்க்காத லாய்க்கு. ஃபோனு கடச்சிருச்சு. அவனே பாக்குறதுக்கு ஆள் விட்டு மிஷின் மாதிரி இருக்கான். நமக்கு இவனை விட்ட எவனும் கிடைக்க மாட்டான். பண்ணு இல்ல மச்சி, போலீஸ் மேட்டர். நான் அவனை இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணட்டுமா? ஐயோ, நான் கூடவே இருக்கனால உனக்கு தெரியல. டேசம் உங்களை ஆள் இருக்கா மச்சான். நீங்க பாத்துட்டு இருக்கேன், நாம ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துறேன். போன் நம்பர் வீட்டு கிட்டதானே. இத வந்தறடா. டேய், இப்போ என்னடா பண்றது? அவனை விடு மச்சி, நீ போய் எடு மச்சி. நான் மாட்டனா உங்க எல்லாத்தையும் கோத்து விட்டுற மாட்டேன். இவன் நான் கடலாம் அம்மா ரோட்ல பாத்து நிக்கிறான். டேய், கவுன்சிலர்ரா? என்னடா இவன் வேற? குர்க்க என்ன பண்றாங்க? வணக்கம். நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நில்லுங்க. கவுன்சிலர்ரா? என்னையா, நம்ம பசங்க தப்பேதும் பண்ணலையே, என்ன காப்பாத்த வந்தவங்க கேட்டையா? நீங்க அவங்கள பிடிச்சு உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. தாராளமா கூட்டு போங்க. எனக்கு காலையில தான் விஷயமே தெரியும், நைட்டா தெரிஞ்சிருந்தா உங்களை வெளில எடுத்துருக்க மாட்டேனா? எஃப்ஐஆர் எதுவும் போட்டாங்களா? இல்ல இல்ல இல்ல. சொல்லிட்டா அப்புறம் என்ன ஏத்து? பசங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே, கூட்டிட்டு போலாம்ல? தாராளமா கூட்டு போங்க. வேற என்னடா, அதான் ஏட்டா யாரும் சொல்லிட்டாருல, இனி நைட்டு அங்கங்க சுத்தமா ஒழுங்கா வீட்டுக்கு போயிடணும். சரின்னு சொல்லுங்கடா, தலையாட்டுங்கடா. அம்மா அம்மாவா? எங்கடா போன? மாமா எங்கடா போன? சொல்லடா எங்கடா போன? மாமா மொட்டை காசு மட்டும் எல்லாம் மாமா அடிக்கவே மாமா பேச இல்ல மாமா அடிக்காத மாமா ப்ளீஸ் மாமா எங்கடா போன? எங்கடா போன சொல்ல தொலைடா. அந்த பொண்ணு என்ன திட்டின நியூஸ் உனக்கு எப்படியோ வந்திருக்கும். அது ஓகே, நான் ஸ்டேஷன் போன விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? அப்பா பேச்ச மாத்தாம ஒழுங்கா சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குடா போன சொல்றா? மா முதல்ல தொடப்பத்து கீழே வைமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, ஸ்டேஷனை இடிக்க போறேன்றாங்க, அதான் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போனேன். அவ்வளவுதான், இது புரியாம என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்க? போடா போ. எனக்கா புரியல? நைட்டு சோறு தின்ன வரவேல, அப்பாவா விஷத்தை வச்சு ஊட்டுறேன். எவ்வளவு நாடா வெயிட் பண்றது? டேய் நீ வேற ஏன்டா வழக்கம் போல எங்க அம்மா புலம்ப ஆரம்பிச்சிச்சு. நைட்டு எங்க போன, எங்க இருந்த, கண்ட பரதேசம் கூட எல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்கேன். சமையா கத்த ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் சமாளிச்சு குளிச்சுறதுக்குள்ள அப்பப்பப்பா. அதனாலதான் மச்சான் நான் வீட்டுக்கே போறதில்ல. நம்ம எல்லாம் வீட்டுக்கு போனோம், கட்டிலோட கட்டி வச்சு வீட்டையே பூட்டி வச்சிருவாங்க. எதுக்கு வயசான காலத்துல அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு? நான் மச்சான் சொல்றேன், அப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கே போலியா? சரிதான். என்ன பிளானு? இப்ப எனக்கு ஒரு போன் வேணும். ஏன் மச்சான், குளிக்கும் போது போனை தண்ணியில போட்டியா என்ன? டேய் நான் முட்டை கலங்கிச்சா? நேத்தனை என்னடா சொன்னீங்க, அந்த பொண்ணு என்ன கலாச்சாரம், நம்மளும் ஒரு புது மொபைல் வாங்கி அந்த பொண்ணை கலாய்க்கலாம்னு சொன்னீங்களா இல்லையா? நான் மண்டிங்களா? அட டேய் ஏண்டா, நேத்து நைட் நீ சொன்ன கதையோட எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு பார்த்தா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரான் பாத்தியா? அப்ப சூட்டோட சூட்டா பேசும்போது மட்டும்தான் பண்ணிடுவேன் கிழிச்சிருவேன் பேசுவீங்க. ஒரு ரெண்டு நாள் ஆற போட்டா அதை அப்படியே மறந்துட வேண்டியது. அப்ப நான் அசிங்கப்பட்டதெல்லாம் அப்படி இல்ல மச்சான். டேய் மூடுறா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு பண்ண தப்ப நம்மளும் ஒரு வாட்டியாவது பண்றோம், புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி காதல் வேணா கத்திரிக்காவே வேணாம். கரெக்ட் மச்சான். இனிமே நீ எதுக்கு ஃபீல் பண்ணோம், உன்னால நாங்க எதுக்கு ஃபீல் பண்ணோம், அதான் அந்த பொண்ணை தூக்கி போடணும்னு நினைச்சல. விடு மச்சான், இனிமே நமக்குள்ள நோ லவ் நோ டென்ஷன், டோட்டலா டைம் வேஸ்ட் மச்சான். ஜாலியா இருப்போம்டா. அடிங்கடா. என்ன மச்சான் நரம்பு தளர்ச்சியா? அவளை கண்டிப்பா கலாச்சிருவோம்ல.
காலாயிக்கிறேன்டா. அண்ணே இதுக்கும் கம்மியாலாம் இல்லையாண்ணே. 1500 கம்மிட்டுமா அண்ணே? அதுக்கும் கம்மியா? அதுக்கும் கம்மினா ஒரு 100-150 பார்க்கலாமா? அவ்வளோ சீப்பாலாம் வேணாண்ண. 1000 ஒரு 300. நப்பா காலங்கத்தில் வேணா ஒன்று பண்ணலாம். 1300 கடைசி ரேட்டு, முடிச்சிடலாமா? அண்ணே சத்தியமா எங்கிட்ட 300 இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மொபைல் கொடுங்க. கிளம்புன போல காலங்கத்துல வந்து காண்டே தீட்டு. ஆ நாங்களா வந்தோம், நீ தானே போற உங்களை வாங்க கூப்பிட்ட. மாப்பிள இவன் மண்டைய பார்த்தா ஆமை மண்டை மாதிரி இல்ல. ஏய் டேய் பாடா கிளம்புடா, போடா சைனா செட்டு கிடைக்கு போனாலும் முன்னாடி போடா கிடைக்காது. தெரிய நீங்க கேட்ட போனு இந்தாங்க. இது போனா? எங்க போன் கேட்ட விளாடுறா? ஏங்க போனை காட்ட சொன்னா போன்ல இருக்க பேட்டரி கழட்டி காமிக்கிறீங்க. அண்ணா நீங்க கேட்டீங்க டச் வித் 4G, அதான் இது. சுத்தம் நீ போட்ட அவங்க முன்னாடி இருக்க ஒன்னா சேர்ந்தா வச்சுக்க பொழந்து கட்டிட்டு இந்த பார். நான் சொல்றது கேளு, ஒரு 6 வெயிட் பண்ணு. நம்ம நல்லா சம்பாரிச்சு அவளை விட பெரிய பணம் வாங்குறோம். சொல்லு மச்சான், ஓவர் டென்ஷன் ஆகல. நல்லா தான்டா சொல்லிட்டு இருக்கேன். அவன் எங்கடா போறான்? விட்றா, எங்கப்பா போறான்? அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். முன்னாடி விரட்டி வரட்டா. என்னடா வெயிட்டே இல்லாம இருக்கு. ஐயோ என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது? ஒரு கட்டி வச்சிருக்காங்களே. முடிஞ்சது. பகல்ல இவ்வளவு கொடூரமா இருக்கானே. என்னடா என்னடா நான் ஒரு நிமிஷம் எங்கடா போனு? டேய் இதுக்கடா 50 தொடத்திட்டு வந்த லவ்வர் கிஃப்ட்ல எப்படி ப்ரோ விடுறது? உனக்கெல்லாம் லவ்வரா? சே ஒண்ணு செய்யட்டுமா? இதுக்கு மேலயுமா அவனை செய்ய போற? இல்ல ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னடா பயப்படாத பயப்படாத, எந்த ஆங்கிலுமே பைக் மாதிரி தெரியலையடா. ஏ பேர் சம்பளம் சாப்பிட்றதுக்கு பல இரும்பு கேட்கல. நான் கேட்டது பைக்கு. எஸ் ஹேய் நா திமுறா உனக்கு கொடுப்பா. இத்தான் பைக்கு எழுதி போடுறா, ஒன்றும் தெரியல. டேய் வெள்ளத்தில் அஷ்னு வரும்போது பழ பழம் தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சு. கொஞ்சம் பண்ணால் சரியாயிடும் மச்சான். இதெல்லாம் ஒரு மேட்ரா? முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறா நீ. அவனே பஞ்ச பரதேசமே இருக்கான். அவன் செய்யலாமா? வேணாமா சொல்லு. சீக்கிரம் மச்சான் அடிச்ச மொபைல் 1 கையில வைக்க வேணா, சிம்ம கழட்டி தூக்கி போடு. அதுக்கு முன்னாடி மேரி கிட்ட ஒரு சின்ன பாக்கி இருக்கு. வந்துச்சு வளங்கா மூஞ்சி. இப்போ மாமா உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்றன்னு மட்டும் பாரு. நானே வந்து வீட்டுல ஊத்துறேன். நீ வேணாடா விடுறா. நீ விடு, நான் பார்த்து சொல்றேன்.
சீனப் போடுறது அப்புறம் அசிங்கப்பட்டு போகிறது இதாங்க என் வேலை. இது என்னோடய ஐடியா இல்லைங்க. என்ன மாதிரியே வீட்டில் திட்டு வாங்கிட்டு உருப்பிடாமல் இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த ஐடியா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு. தக்காளி தொக்க மாட்டுவா. ஜானி பிளம்பர்னு சொல்லுவான், ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் கழுத்தினது இல்லை. டேய் லாக்கெல்லாம் தான் என்ன பண்ணுறா பார்க்கும். வா ஹலோ சோக் ஃபிகர் கொஞ்சம் இங்கிலீஷும் பார்க்கும்ல. குணா வேலை வெட்டிக்கு போகலனா கூட வீண் வம்புக்கு ஒன்றும் குறைச்சிடல. இப்போ இவனுக்கு ரெண்டு பேர் செய்கிற ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா என் லவ்வுக்கு ஐடியா கொடுக்கறது மட்டும்தான். மேலங்க போவ என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஐ வொர்க் அவுட் ஆகுதே. ஒரு நிமிஷம் நில்லு மேரி, நான் பேசணும்னு சொல்றேன்ல. உன்னாண்டெல்லாம் பேச ஒண்ணும் இல்ல, போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு மேரி. இது ரோடு மரியாதையா போ. ஏய் ஏய் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுறி. கனவுல மட்டும்தாங்க நான் என் ட்ரீம் கேர்ளோட குடும்பம் நடத்திட்டுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் என் கனவை கலைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா. மணி ஏழாச்சு, இன்னும் என்னடா தூக்கம், தண்ணி நின்ற போதுடா. என்னோட தாய். என்னம்மா சொல்கிற, மணி ஏழா? ஐயோ அவ போயிடுவாளே. ஐயோ ஓடு, டெய்லி மூஞ்சில தண்ணி அடிச்சாதே எந்திருக்கிறது என்ன? கட்டின மனைவி பிடிக்கலன்னு ஒருத்தன் கைத்துல தொங்கிட்டான். மானஸ்த பேப்பரை படிச்சுட்டு முதல்ல வீட்டை துடைக்கிற வேலையை பாருங்க. அது போன் பண்றது தானே. ஓகே வந்தானா இல்லையா? வீட்டுல செய்யற ஒரே வேலை தண்ணி பிடிக்கிறதா? அது நின்னு போச்சுன்னா கர்நாடகா கடை போறது. வேலைக்கு போனா தானே பொறுப்பு வரும். இப்படியே சுத்திட்டு திரிஞ்சா என்ன பண்றதா? ஐயோ அம்மா முடிஞ்சவன் சுப்பிரபதம், வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்ற. மிஞ்சி போனா நான் வேலைக்கு போன, நீ என்ன பண்ணுவேன்? அடுத்த மாசமே எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அம்மா இப்பெல்லாம் என்ன மாதிரி படிக்காதப்பா, எனக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும். பொண்ணு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்ப்போம், அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போமா? அதுக்கு அவளும் உன்னை பார்க்கணும் இல்ல? எத்தனை வருஷம்தான் நீயே அவளை பார்த்துக்கிட்டு இருப்ப? யாரு அப்பா? தப்பா பேசாத, உனக்கும் லவ் மேரேஜ் தானே. உனக்கு மட்டும் அம்மா ஈஸியா ஓகே சொல்லிச்சு. நீ ஈவ்டிசிங் பண்ணன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை வச்சு செஞ்சிச்சுல, மறந்துட்டியா கண்ணா? டேய் எத்தனை வருஷம் தாண்டா இதே சொல்லி என்ன ஓட்டுவேன்? ஓட்டுவேன், நீ என் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் ஓட்டுவேன். எங்கடா போற? மா தண்ணி பிடிக்கமா? அதுக்கு கொடா கரெக்டா கேட்டேன், கொட இல்லையே. தண்ணி நின்றுச்சான்னு பாத்துட்டு வர. அப்பிட்டு அங்க எங்கடா போற? அது அந்த பொண்ண பாக்க போறான்ல, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறான். லொங்கி பனியன் மாத்திரதுல ட்ரெஸ் சேஞ்சா? அவனுக்கு எடுக்கிறதே நீங்க தான். முதல்ல உங்களை அடிக்கணும். பா மகனே, பாய், பெஸ்ட் ஆஃப் லக். போடா போ, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப வருஷமா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியா. அவ ஒரு நாள்ல ஒரு நாள் உன்னை அசிங்கப்படுத்ததான் போறா. அப்ப போங்கடா. கனவுல மட்டும்தான் கிஸ் அடிக்கிறா, லவ் பண்றா, ஃபாலோ பண்றா. நேர்ல பார்த்தா காரி துப்புறாடா. ஃப்ரெண்டுன்னு இருக்கீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்களாடா. டேய் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலே நாங்க விட மாட்டோம். லவ்ல தான் ஒரு பிரச்சனை, அந்த லவ்ல நாங்க சேர்த்து வைக்க மாட்டோமா? இப்ப சொல்றேன்டா, என்ன நடந்தாலும் சரி, என் உசுறு கொடுத்து கூட அந்த லவ்ல சேர்த்து வைப்பேன். உசுறு இங்க இருக்கு. டேய் என் உசுறு நீ தான்டா. போடா மசுறு. யாரு உசுறு கொடுப்பாராம? அவ்வளவுதானா? அவள்தான்டா. டேய் மச்சான், நான் என் உடம்பு கொடுத்து கூட நான் சேர்த்து வைக்கண்டா. அதுக்கு பேர் ஐட்டம்டா. போடா விளக்கமாறு பிஞ்சுரு. வெயிட் பண்ணதெல்லாம் போதும் மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஸ்ட்ரைட்டாவே கேட்டு. என்னது இது? ரோஸ். அது தெரியுது. இது எதுக்கு? என்னடா நீட்ற? உன்னாண்டே நீட்டாம பின்ன ஜேசிபி அள்ளி போட்ட குப்பமா இருக்காளே, அவளாண்டி அணிட்டு வாங்க. டேய் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்க, எதுக்கு என்ன இழுக்கற? ஏய் நீ கவனி ரெடி, நான் எதுக்குன்னு கேக்குறேன். புடிச்சுக்குது, கல்யாணம் பண்ணிக்கதா? கல்யாணம் பண்ணிக்குவா. ம் ஹே அடிப்பாவி. சியர்ஸ். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். பாட் நல்லா தொடச்சு குடுற. ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா குடிறோம், சம்பாரிச்சு குடிறோம்.
என்னடா ஃபீலிங்டா? யா ஃபீலிங். டேய் நீ சொல்ற, என்னதான் திட்டினாலும் பப்பில எப்பரா மறக்க முடியும்? சரி மச்சான், அவ இப்ப பப்பி இல்ல டப்பி. ஏய் அவ சப்பையாவே இருக்கட்டும். ஏய் அவ என்ன பிடிக்கலன்னு சொல்றாடா? பிடிச்சா பழகு, பிடிக்கலன்னா விலகு. அப்புறம் நான் திட்டன கோஷ்டு சூசைட் செய்யறது. அவ்வளவு சூசைட் பண்றதாவது? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கமே, நாங்க தான்டா சூசைட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. ஒன்று தெரிஞ்சுக்க மச்சி, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதான் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாளுங்க. ஆ சரகமல்ல சத்தியமா.